கடந்த 1.5 வருடங்களாக உலகையே ஆட்டி படைத்து வரும் கொரோனா தொற்று பரவலுக்கு எதிராக பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனினும் இந்நோய் முற்றிலும் ஒழியாமல் முதல் அலையை தாண்டி இரண்டாவது அலைக்குள் நுழைந்து மீண்டும் பல்வேறு நாடுகளை அச்சுறுத்தி வருகிறது. அந்த வகையில் இந்தியாவிலும் தற்போது இந்நோய் இரண்டாவது அலையை எட்டி தொடர்ந்து பாதிப்பை ஏற்படுத்திய வண்ணம் உள்ளன. நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களில் 80% பேர் தமிழகம், மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா, உத்தரப்பிரதேச மாநிலங்களில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 168,912 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் பணிகளில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். அதிகரித்து வரும் நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் விதமாக 4 நாள் தடுப்பூசி திருவிழா நேற்று நாடு முழுவதும் தொடங்கப்பட்டது. இந்த தடுப்பூசி திருவிழாவில் 45 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நேற்று தொடங்கிய தடுப்பூசி திருவிழாவில் மட்டும் 27,69,000 மேற்பட்ட தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டன. இதில் 25,47,000 தடுப்பூசிகள் முதல் தவணையாகவும் 2,22,000 தடுப்பூசிகள் இரண்டாவது தவணையாகவும் செலுத்தப்பட்டன. மொத்தம் 10,43,00,000 மேற்பட்ட தடுப்பூசிகள் இதுவரை செலுத்தப்பட்டுள்ளன. தகுதி உடைய அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், வயது பாரபட்சமின்றி அனைத்து தரப்பினருக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்த வேண்டுமென்று அரசுக்கு மக்கள் கோரிக்கை வைக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், குறிப்பிட்ட காலத்திற்குள் அனைத்து மக்களுக்கும் தடுப்பூசி செலுத்த வேண்டுமென்றும் தடுப்பூசி ஏற்றுமதிக்கு தடை விதிக்க வேண்டுமென்றும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். ஆம் ஆத்மி கட்சி தலைவரும் தில்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவாலும் வயது வித்தியாசமின்றி நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்த வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளாா்.